கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேரை கொண்டிருக்காங்க. மேட்டூர் நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் சரண்டர் ஆகிறார், சாப்பாட்டு ராமசாமின்னு சொல்லி அவர் சமையல்காரர். காட்டுக்குள்ள போக வீரப்பனோட தொடர்பு இருந்திருக்காரு இன்ஸ்பெக்டர் அசோக்குமார். மேல கர்நாடகாவில் கேஸ் இருக்கு, வண்டியில் யாரான்னு தூக்கிட்டு போயிடறாங்க. கொண்டு போய் கர்நாடகாவில் வச்சிருக்காங்க. ஒரு 15 நாள் 20 நாள் வச்சிருந்ததுக்கு பிறகு சாம்ராஜ் நகர் வனப்பகுதியில் நடந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதை சொல்லி கணக்கு முடிச்சிடறாங்க. சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு 7 வயசு 8 வயசு பையனாக இருக்கும்போதே அவங்க அண்ணன் குழந்தை பையன் வீரப்பனுடைய அடியில் ஒரு முக்கிய தளபதியாக இருக்காரு. தன்னுடைய வளர்ச்சி 20 வயசு ஆகும்போதே அவர் கொலை வழக்கில் எல்லாம் சேர்த்தப்படுறாரு. காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு வீரப்பன் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய மனைவியோடு இருக்காரு. மனைவி கருவுற்றிருந்த நிலையிலேயே கர்நாடக காவல்துறை கைது செய்து கொண்டுறாங்க. உண்மை எறியும் குழு சொன்னதும் பொய், அதுக்கான அடிப்படை முகாந்திரம் கிடையாது. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் தன்னுடைய உயிரை விட மிக முக்கியமாக நேசித்தது மீசை. அந்த மீசை எடுத்திருக்காரு. குறைக்கப்பட்டிருக்கிறது காரணமாக அந்த கையெறி குண்டு வெடிக்கும் போது ஏற்பட்ட நெருப்பு ஜுவாலெல்லாம் கருகி இருக்கு. அதோடு அவங்களுடைய நெஞ்சு முடியும் கருகி இருக்கு. நெஞ்சு முடி இல்லாமல் அதை எல்லாமே சவரம் பண்ணப்பட்ட நிலை தான் மார்ச் வரைக்கும் அவங்களுடைய உடல் போயிருக்கு. வணக்கம் சார். வணக்கம். வீரப்பன் தரப்புல இருந்து யாராவது ஒரு வனத்துறையோ காவல்துறையோ வந்து கொலை பண்ணார்னா அதுக்கு ஈடுகட்டுற விதமா வந்து பழங்குடியின மக்கள் வந்து வீரப்பன் யூனிஃபார்ம் போட்டு சுட்டுக் கொள்வாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரொம்ப சாதாரணமா நடந்திருக்கு, ரொம்ப சாதாரணமா நடந்திருக்கு. அந்த மாதிரி தேவரமனைங்கிற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை கொண்டிருக்காங்க. பர்கூர் காவல் நிலையில அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆனா எல்லாமே பழங்குடிகள், கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க. அவங்களையும் நிறைய பேரை கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. அதாவது மேட்டூர் நீதிமன்றத்துல வந்து ஒருத்தர் சரண்டர் ஆகிறார், சாப்பாட்டு ராமசாமின்னு சொல்லி அவர் சமையல்காரர். ஊர்ல ஏதாவது விசேஷம் சமையல் செய்யணும்னா ராமசாமி நீவானா முன்னாள் செய்வார், அதனால சாப்பாடு ராமசாமிங்கிற பேர் இருக்கு. இப்ப கொளத்தூர் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற மாரப்பனுக்கு ஒரு தம்பி. அந்த காலகட்டங்களில் அவர் காட்டுக்குள்ள போக வீரப்பனோட தொடர்பு இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே உள்ளூர் நடந்த ஒரு அடிதடியில் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குக்காக பயந்துட்டு அவர் காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்காரு. வீரப்பன் குழு எல்லாம் ஸ்பிளிட் ஆகி போனதுக்கு பிறகு ஊருக்கு வந்து தம்பி மாரப்பனை பாக்குறாரு. மாரப்பன் உள்ளிட்ட எல்லாரும் கொண்டு போய் மேட்டூர் நீதிமன்றத்தில் விடுறாங்க. நீதிமன்றத்தில் சரண்டர் ஆனவரை மேஜிஸ்ட்ரேட் கூட்டு கவர்றாரு. கொளத்தூர் போலீஸ் இவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்ட்டு ஒன்றும் கேஸ் இல்லைன்றார். இன்ஸ்பெக்டர் மனோகரன் வந்து அந்த ரிவார்டுனுடைய டீடைல் அங்க கிடைச்சது. அதுல இவர பேர் 12 கோடி ரூபாய் கர்நாடக அரசு வந்து அதிரடி படைக்கு ஒதுக்குறாங்க. அந்த அதிரடி படை அந்த தொகை யாராருக்கெல்லாம் செலவு பண்ண, யாராருக்கெல்லாம் 50 லட்ச ரூபாய் தலைக்கு விதிக்கப்பட்டிருந்தது, அப்படிப்பட்டவங்களை யாரெல்லாம் சுட்டுக் கொண்டாங்க அப்படிங்கிற அந்த ஆவணங்கள் வெளியில வரும்போது அது வீரப்பன் செத்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதுல இந்த சாப்பாட்டு ராமசாமியை சாமராஜநகர் காவல் நிலைய எல்லையில் இருக்கிற ஒரு வழக்குல சுட்டுக் கொண்டதா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல் தான் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் பல பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியாத மாதிரி வழக்குகளை அவங்க வச்சிருக்காங்க. இப்படி அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேர்ல அந்த ஒர்க் ஷாப் செட்டில் சங்கர்பதியுடைய காலகட்டத்தில் நடந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகத்துக்கு அளவே இல்லை. அதை கொஞ்சமாவது இவங்க ஆவணப்படுத்தியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் அதில் நடந்ததுங்கிற ஒரு சில பதிவுகளையாவது அவங்க காட்டியிருக்காங்க. சங்கர்பிடாரி நீங்களே சொன்னீங்க, ஓரளவு வந்து சங்கர்பிடாரி பண்ண அக்கிரமங்கள் அநியாயங்களை காட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா. வீரப்பன் இறந்ததுக்கு அப்புறமா கூட அவர் மேல ஒரு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு இல்லையா, மனித உரிமை மீறலில் வந்து வெளிப்படையாக ஈடுபட்டிருக்காரு. இல்லை, நடவடிக்கை எடுக்கணும்னு சதாசிவ ஆணையம் சொல்லியிருக்கு. சதாசிவ ஆணையம் வந்து ரொம்ப தெளிவாக அந்த காலகட்டங்களில் எந்தெந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்க, எவங்கெல்லாம் அந்த மாதிரியான அத்துமீறல்கள் நடந்தாங்க, எந்த பீரியல் நடந்தது, யார் யாரெல்லாம் அப்பாவிகளாக இருந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் ஆவணப்படுத்திட்டு துறை சாராத ஒரு அமைப்பின் மூலமாக இவங்க மேலே விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதே ரெஃபர் பண்ணுறாங்க. அது காவல்துறை சாராத வேற ஒரு தனி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை விசாரிக்க அரசு ஏற்றுக்காது. ஏன்னா அது வேலை அந்த மாதிரி அரசு அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிசம் சார்ந்த அரசாக இருந்தது. அதை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட அரசும் கூட ஏத்துக்காது. ஏன்னா இந்த அரசுக்காகத்தான், அரசனுடைய வேண்டுகோளுக்காக தான் இந்த காவல்துறை அதுதான் டார்கெட்டா இருந்தது. அப்போ ஒரு அரசு தான் சொல்லியிருக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. இன்னொரு அரசு வந்து நீ அதை செஞ்சது தப்புன்னு சொல்லுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லாது. ஏன்னா இந்த அரசுக்கும் அந்த மாதிரி ஒரு ஏவல் டீம் வேணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த காவல்துறையினுடைய ஏவல் டீம் தான் இவங்களையும் காதை பார்த்தது. அந்த வகையில் போலீஸுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறத பெரிய அளவில் எடுக்க மாட்டாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து இஸ்லாமியருடைய கடையில் போய் ஓசி பிரியாணி கேட்டு ரெண்டு போலீசார்
மிரட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சித்தரவு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அது மதுரீதியாக கேஸ் போடலாம் மிரட்டியிருக்காங்க. அவங்க இடமாற்றம் தான், வேற ஒன்றும் பெருசாக தண்டனை இருக்காது. அதனால காவல்துறை சார் ரீதியில் வர திட்டிருக்காங்க. ஆமாம், அது என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு இப்போ தண்டனைங்கிறது ஒரு இடமாற்றம் தானே இருக்கும், தவிர அதை தாண்டி கிடையாது. அதை தாண்டி தண்டனை எடுக்க வைக்க முடியும், அதுக்கு போராடுறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது, அதுதான் பிரச்சனை. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பின்னடைவு. அந்த வகையில் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் தவறு செய்தாங்கன்னு குற்றம் சாட்டப்பட்ட யார் மேலையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, இனிமேலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஓகே, அதே போல் ஒர்க்ஷாப் கொடுங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக வீரப்பன் அவரோட கூட்டாளி அன்புராஜ் அவர்கள் வந்து பேசும்போது கூட, இந்த ஆவணப்படத்தில் பேசும்போது கூட, வீரப்பனோட சேத்துக்குழி கோவிந்தன் வந்து ஒரு 1000 வீரப்பனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வெளியிலேயே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. வீரப்பன் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் இல்லாமல் இருந்துருவார், ஆனால் சேத்துக்குழி கோவிந்தன் வந்து வீரப்பன் இல்லாமல் ஒரு நாள் கூட அவரால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லுங்க. அவங்களுக்குள்ள இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு 7 வயசு 8 வயசு பையனாக இருக்கும்போதே அவங்க அண்ணன் குழந்தை பையன் வீரப்பனுடைய அடியில் ஒரு முக்கிய தளபதியாக இருக்காரு. இன்னொரு சின்ராஜன் எடுத்திருக்காரு, அவரும் வீரப்பனோட தொடர்பில் போக வர இருக்காங்க. இவங்க பொருளாதார தேவைகள் மற்றது எல்லாமே வீரப்பன் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு 8-9 வயசுலேயே சேத்துக்குழி கோவிந்தன் வீரப்பனோட தொடர்புக்கு போயிடுறாரு. ரொம்ப சாதுரியமான குணநலங்களை கொண்டவர். ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் கூட பெசக மாட்டாப்ல. இந்த வேலையை இந்த மணிக்கு முடிச்சிடனா அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பொறுப்பு இருந்திருக்கு. இரண்டாவது, அவர் கண்ணு முன்னால் பார்த்து வளர்ந்தது வீரப்பனுடைய. வீரப்பன் வேறு காட்டுக்கு போயிட்டார்னா இவர் திரும்பி ஊருக்கு வந்துடுவார், வீரப்பன் இந்த காட்டுக்கு வந்துட்டார்னா திரும்ப அங்கே போயிடுவார். இந்த மாதிரி வந்து ஒரு 14 வயதுலேயே வீரப்பனோட சேர்ந்துறார். வீரப்பனோட போயிட்டு அந்த பகுதி காடுகளில் உள்ள அந்த சுற்றிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த தன்னுடைய வளர்ச்சி 20 வயசு ஆகும்போதே அவர் கொலை வழக்கில் எல்லாம் சேர்த்தப்படுறாரு. அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க வீரப்பனோடைய அவர் இணைஞ்சார். காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு வீரப்பன் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய மனைவியோடு இருக்காரு. மனைவி கருவுற்றிருந்த நிலையிலேயே கர்நாடக காவல்துறை கைது செய்து கொண்டுறாங்க. அதை வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு சதாசிவ ஆணையத்தில். ஒரு மருத்துவ ஆய்வில் சொல்கிறாங்க, சேத்துக்குழி கோவிந்தனுடைய மனைவி பாப்பாத்தி, மாரியப்பன் அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய மனைவி சௌதாமணி அப்படிங்கிற அந்த 3 பேரையும் போலீஸ் பிடிச்சி ஒரு 2 நாள் வச்சிருந்து சித்திரவதை பண்ணி தான் கொள்றாங்க. கொள்ளும்போது வாய்க்குள்ள தான் துப்பாக்கி வச்சு கொள்றாங்க. அந்த துப்பாக்கி தோட்டாவிலிருந்து வெளியே வேகத்தில் அந்த மருந்து இருக்கு இல்லையா, அதனுடைய கரிய துகள்கள் வந்து மூளையில் இருக்கு. இது தூரத்திலிருந்து கொண்டு வந்திருந்தது அந்த துகள்லாம் இருக்காது, வெறும் புல்லட் மட்டும் பாஞ்சு வெளியில் போயிருக்கும். இது க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டுருக்காங்கிறதே அதை குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு எல்லா விதமான அந்த வாழ்க்கையின் மீதான பற்று எல்லாமே அற்ற ஒரு நிலையில் தான் சேத்துக்குழி வாழ்ந்துட்டு இருந்தார். சேத்துக்குழி கிட்ட பார்த்தீங்கன்னா கோவிந்தன் பொய் பேச தெரியாது. நான் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கும். பயப்படுற ஒரு விஷயம்னா நம்ம எதுவும் ரகசியம் கிடையாது, ஏதாவது வார்த்தை விட்டோம்னா அது அப்படியே சொல்லிடுவார். அது போலீஸ் கிட்ட சிக்கினாலும் சரி, வேற யார்கிட்ட சிக்கினாலும் அப்படியே சொல்லிடுவார். ஒரு வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தணும். ஆமாம், அந்த வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு வார்த்தை பொய் பேச தெரியாது. அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு நபர். அந்த காடுகளுக்குள்ள வீரப்பனுக்கு ஒரு 50 வயது அந்த நெருங்குற நேரத்தில் வந்து சில சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் வருது. அந்த தடுமாற்றங்களை எல்லாம் சரி பண்ணி இது இந்த பக்கம் தான், இந்த திசை தான், இவ்வளவு நேரத்துலாம் போகணும் அப்படிங்கறத பத்தி வீரப்பனை விட அதிகமான தகவல்களை திரட்டி வச்சிருந்த ஒரு நபராக இருந்தார் சேத்துக்குழி கோவிந்தன். இல்லைனா வீரப்பன் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் வந்து காட்டுக்குள்ள வாழ்ந்திருக்க முடியாது, வாழ்ந்திருக்குமா முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்டம். கடைசி கட்டத்தில் கூட இந்த ஆவணப்படத்தில் காட்டக்கூடிய அந்த ட்ரேடர்னு ஒரு நபர் தான் வீரப்பனை வீழ்த்துறாரு. அந்த நபர் மீதும் ஒரு முறை சேத்துக்குழி துப்பாக்கி தூக்கி வச்சுறாரு. இந்த ஏமாற்று வேலை பண்ணிட்டு இருக்கேன், நீ போலீஸ் உளவாளியா மாறிட்டாங்கிறத சரியா ஜட்ஜ் பண்ணி தூக்கி வச்சுறாரு. அதுலேருந்து அந்த நபர் ரொம்ப திறமையானவன், ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறான், ஆனால் போன வருஷம் ஐப்பசி மாதம் நீங்கள் என்னை சந்திக்கும் போதே என் குடும்பம் அழியுதுன்னு தெரியும். இந்த பக்கம் உங்கள்கிட்ட தொடர்பு இருக்கிறது தமிழ்நாடு போலீஸுக்கோ கர்நாடகா போலீஸ் இருந்தால் அவன் என்ன கொல்ல போகிறான், அதனால் நீங்களே கொண்டுருங்க. ஏதோ கண்ட ஜாதிக்காரங்கிட்ட போய் நான் அடிபட்டி சாகிறத விட உங்கள் கையிலேயே சாகிறேன், சுடுண்ணா சுடுண்ணா சுடுண்ணான்னு ரொம்ப வற்புறுத்துறான். உங்களே வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு அவன் தான் சுடுண்ணா, நீ சுடு சீக்கிரம் சுடு, என் பொண்டாட்டி பிள்ளைகளெலாம் நான் மருந்து வாங்கி வீட்டில் கொடுத்துருக்கேன், அவங்களும் செத்துட்டு குடிச்சிட்டு செத்துருவாங்க, நீ சுடு சுட்டு முடியுனா அப்படி காலெலாம் பிடிச்சிக்கிறார். சுட்டுருங்க நானாவது நிம்மதியாக சாகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் அழுகிறான். அதை பார்த்தோன்னா வீரப்பன் ஒரு செகண்டு மயங்கிறார், டேய் வேணாம் கோவிந்தா விட்டுரு அப்படின்ட்டு. இந்த செய்தி விஜயகுமார் வரைக்குமே போகுது, இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த இடத்துல சுட்டுக் கொல்லப்படுறதுக்கான ஒரு சூழல் வந்துட்டு. இது அதிரடி படையினுடைய செந்தாமரைக்கண்ணன் விஜயகுமார் தலைமையிலான டீம் துரைப்பாண்டியனுடைய கையை மீறி ஒரு ஆபரேஷன் போடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த பிரச்சனை வருது. ஆபரேஷன் கொக்கூன் இல்லை, இது வேற ஒரு, இது வேற, இது வேற. அது மாதிரி 20 ஆபரேஷன் நடந்திருக்கு. அதுல ஒரு கட்டத்தில் இந்த எம்என்ஐ வந்து ட்ரேடருங்கிற அந்த நபரை வழிகாட்டியா கொண்டுட்டு போய் இந்த ஆபரேஷன் எண்டு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் விஜயகுமாருக்குமே ஒரு கிளாஸ் ஆகுது. அவருக்கு தெரியாம விஜயகுமார் ஆபரேஷன் பிளான் பண்றாரு, விஜயகுமாருக்கு தெரியாம செந்தாமரைக்கண்ணன் ஆபரேஷன் பிளான் பண்றாரு. இந்த குளறுபடியில் தான் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போலீஸ் வருதுங்கிறத வீரப்பன் உறுதிப்படுத்திட்டு இந்த சேத்துக்குழி கோவிந்தன் இவன் மேலே துப்பாக்கி வச்சுறாரு. வச்சதுலேருந்து இனி இவனை காப்பாற்றணும், இவனுடைய தொடர்பு மீண்டும் நமக்கு வரணும் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறார் துரைப்பாண்டியன். என்ன அப்படிங்கும்போது பெட்டாகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாசம்பட்டி காட்டிலிருந்து ஒகேனக்கல் வரைக்கும் நாளை காலையில் ஒரு டீம் ஆப்ரேஷனில் இறங்கணும். அப்போ அங்கே வீரப்ப இருப்பானா அப்படிங்கிறாரு. இருக்க மாட்டார் எனக்கு தெரியும், ஆனால் நேற்று நைட்டு முந்தா நேற்று நைட்லாம் இந்த இடத்துக்கு போலீஸ் வேன் போயிட்டு வந்திருக்கு. அது எதுக்காக அப்படிங்கிற சந்தேகம் வீரப்பனுக்கு வராமல் இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் நடத்தும், ட்ரேடர் வந்து காப்பாற்றுறதுக்காக காப்பாற்றுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடத்தணும். இந்த ஆப்ரேஷன் போயிட்டே இருக்கணும். இன்றைக்கு இரவே
மேட்டுப்பாளையம் பக்கம் சிறுமுகை காட்டு பகுதியில் ஒரு ஆபரேஷன் நடந்தது அப்படின்னு ஒரு டே ரேடியோவில் நியூஸ் வரணும். நாளைக்கு இன்னொரு இடத்துல பவானிக்கு பக்கத்தில் சத்தியமங்கலத்து பக்கத்தில் இன்னொரு இடத்துல ஆபரேஷன் நடந்தால் செய்தி வரணும். இது எல்லாமே வழக்கமாக நடக்கிறது நம்ம முட்டாள்தனமாக தேடிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வீரப்பன் மைண்டில் வந்தால் தான் மீண்டும் இந்த கம்யூனிகேஷன் நமக்கு வரும், இல்லைனா இனிமேல் கம்யூனிகேஷன் வராது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த ரெண்டு செய்தியும் சொல்ல வைக்கிறாங்க, அடுத்த ஒரு நாலு நாளுக்கு பிறகு கம்யூனிகேஷன் வந்துடுது. இதை விட்டு இனிமேல் நம்ம ட்ராக் மாறக்கூடாது, மாறினா மிஸ் ஆயிருந்தா அடுத்த வேலையில் கொஞ்சம் நேக்காக கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே நான் எழுதியிருக்க அந்த நூலில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். இது மாதிரி பல குளறுபடிகள் நடந்திருக்கு, அதில் சேத்துக்குழி மிக சரியாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. அந்த நோக்கத்தினால தான் கடைசியில் போலீஸுடைய கைக்கு வந்த பிறகு கூட சேத்துக்குழி கோயிலே பலமாக தாக்கியிருக்காங்க. அவருடைய கை ஒடிஞ்சிருக்கும், கால் ஒடிஞ்சிருக்கும், இந்த இடத்துல துப்பாக்கியினுடைய கட்டப்பட்டு அந்த சதை வீங்கி போயிருக்கும். அது அவருடைய பெரிய கோபம் அதில் படைக்க இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு முன்னே சேத்துக்குழியை பிடிச்சோம்னா தான் வீரப்பனை பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு இவர் அந்த பேக் போனாக இருந்திருக்கார். அதே மாதிரி இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் முன்னாடியே வந்து அந்த ட்ரேடர் பற்றி சொன்னீங்க. ட்ரேடர் வந்து முதல் முறையாக நீங்கள் தான் வந்து வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தினீங்க. விஜயகுமார் அவர்கள் எழுதின புத்தகத்துக்குமே செந்தாமரை கண்ணன் அவர்கள் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படத்தில் சொன்னதுக்குமே வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. இந்த ஆப்ரேஷன் பற்றி வீரப்பன் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்தாலுமே இந்த காவல்துறையிலே ரெண்டு வெர்ஷன் சொல்லப்படுது. மூணாவதாக நீங்களும் வந்து ஒரு வெர்ஷன் உங்கள் புத்தகத்தில் வந்து டீட்டெயிலாக எழுதியிருப்பீங்க. உண்மையிலே என்ன நடந்தது? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா உண்மையறியும் குழு சொன்னதும் பொய், அதுக்கான அடிப்படை முகாந்திரம் கிடையாது. செந்தாமரை கண்ணன் சொன்னதும் பொய், ஏன்னா அவர் விஜயகுமார் வந்து மாறுபடும் போது பொய்னாயிருது. அப்போ ஏற்கனவே விஜயகுமார் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாமே பொய்ங்கிறது செந்தாமரை கண்ணன் சொன்னது மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. நான் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரு 95 விழுக்காடு இப்படித்தான் நடந்திருக்கணும், இப்படித்தான் நடந்ததுங்கிறத கொண்டு வரேன். ஒரு 5 விழுக்காடு மட்டும் இதுதான் காரணமாக இருக்கணுங்கிறத ஒரு மையப்படுத்தி சொல்கிறேன். இது நூல்களை படிக்கிறவங்களுக்கு முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் தன்னுடைய உயிரை விட மிக முக்கியமாக நேசித்தது மீசை. அந்த மீசை எடுத்திருக்காரு. விஜயகுமார் தன்னுடைய ஆப்ரேஷன் குக்கூனில் வீரப்பன் பயணித்த அந்த வேனுக்குள்ளே ஒரு கையெறி குண்டை போட்டதாக சொல்லுவார். அங்கே கையெறி குண்டு போட வேண்டிய அவசியமே இல்லை, போட்டுந்தான் அவங்களே மயக்கமாயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ போட்டதாக சொன்னது ஏற்கனவே வெடித்த கையெறி குண்டினுடைய துகள் அவங்களுடைய உடலில் இருக்கும், அதை காட்டி தப்பிச்சுக்கிறதுக்காக தான் அந்த குண்டு போட சொல்லியிருக்காங்கிற தெரியுது. அந்த வேனுக்குள்ளேயே 3 கையெறி குண்டுகள் வெடிக்காத நிலையில் இருந்திருக்கு, அது பின்னால் கைப்பற்றப்பட்டது, அது நமக்கு உறுதியாக தெரியுது. இவங்களுடைய மீசை குறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமாக அந்த கையெறி குண்டு வெடிக்க போது ஏற்பட்ட நெருப்பு ஜுவாலில் தான் கருகி இருக்குது. அதோடு அவங்களுடைய நெஞ்சு முடியும் கருகி இருக்குது. நெஞ்சு முடி இல்லாமல் அதை எல்லாமே சவரம் பண்ணப்பட்ட நிலை தான் மார்ச் வரைக்கும் அவங்களுடைய உடல் போயிருக்கு. இப்போ ஒரு சந்தேகம் எழுது இல்லையா, வீரப்பனை வந்து உயிரோடு பிடிச்சி அவரை மீசையெல்லாம் எடுத்து டார்ச்சர் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அது 100% உண்மை, 100% உண்மை. அந்த வேலையை செய்தவங்க மட்டும்தான் என்ன யாருன்னு தெரியல, ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த இடத்துக்கு கோவையில் இப்போ டிஎஸ்பியாக இருக்கிற வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான டீம் தான் போயிருக்கு. கடைசி ஆப்ரேஷனுக்கு அவங்க போகல, ஏன்னா அதுக்கு முன்னாலே எல்லாம் யார் போனாங்கிறத நான் விசாரிச்சு எடுத்துகிறேன். கடைசியாக அந்த நடந்தனைக்கு யாருங்கிறது தெரியல, அது காலப்போக்கில் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த 5% இடத்தையும் வந்து என்னால் பூர்த்தி பண்ண முடியும், ஆனால் அது இப்போ சூழலில் முடியல, கண்டிப்பாக அதை பூர்த்தி பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. முழுமையாக வீரப்பன் சேத்துக்குழிக்கோ இந்த 2 பேரையும் உயிரோடு பிடித்து சித்திரவதை செய்து தான் இவங்க கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த சித்திரவதை நடக்கிற நேரம் அவங்களுக்கு சுயநினைவு இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த குண்டு வெடிச்சிருந்தனாவே அது சாதாரணமாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் நினைவிலக்க செய்கிறாங்க. இவங்க இன்னும் செறிவூட்டப்பட்ட மருந்துகள் அதில் போட்டு தான் வெடிக்க வச்சிருக்காங்க, அதனால் அவங்க அந்த 10-12 மணி நேரம் கூட நினைவிழந்த நிலையில் கிடந்திருக்கலாம். அந்த வகையில் அவங்க சித்திரவதை செய்தது நினைவில்லாமலே கூட போயிருக்கலாம். ஆனால் இது அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கின்ற வரைக்குமே விஜயகுமார் இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதாமல் வச்சிருக்காங்க. அவர் இழந்ததுக்கு அப்புறம் தான் எழுதியிருக்கார். அப்போ அவங்க கூப்பிட்டு ஏதாவது திட்டுவாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும். இன்னொன்று, இந்த நேரத்திலேயே விஜயகுமார் ஜெயலலிதா அவங்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர் அவர் நடக்கலைங்கிறது ஒன்று தெரியுது. ஏன்னா வீரப்பன் கொல்லப்பட்ட செய்தியை முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தான் நான் முதல்ல சொல்லணும் ஒரு ஆவணப்படுத்தியிருப்பார், நூலில் எழுதியிருப்பார். அதுக்கு பிறகு ஒரு 2 நாளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பேசும்போது விஜயகுமார் வீரப்பன் கொல்லப்பட்ட செய்தி என்னிடமும் சொன்னார் அப்படின்ட்டாரு. முதலமைச்சர் இன்டெலிஜென்ட் மூலமாக அதை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே கலைஞர்கிட்டும் பேசிடுறாங்க. கலைஞர் அவர்கள் சென்னையிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து அல்லது அலுவலகத்திலிருந்து அந்த எண்ணுக்கு அவங்க தொடர்படுத்தி பேசியிருந்தாங்கன்னா அது யதார்த்தமாக கொண்டாடலாம். அப்போ வெளியுலகத்தினுடைய தொடர்பு எல்லாத்தையும் விட்டு கட்சிக்காரங்க எல்லாருடைய தொடர்பையும் விட்டு கொடைக்கானலில் ஒரு ஓய்விடத்தில் தங்கி மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு கதைவசனம் எழுதிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் யாரையுமே அவர் டச் பண்ண முடியாது. வெகுமதி அளிச்சு
பாராட்டு கௌரவப்படுத்த நினைச்சதை அவங்க தமிழ்நாட்டிலேயே வச்சிருந்துருக்கலாம். வச்சுக்காம டெல்லிக்கு அனுப்பிவிட்டு அங்கேயே அவர் பதவி உயர்வு பெற்று அங்கேயே ரிட்டையர் ஆகி வரைக்கும் விட்டுறாங்க. அந்த மோதல் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் விஜயகுமார் இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதாமல் வச்சு அதுக்கு பிறகுதான் நூல் வெளியிட்டிருக்காரு. இதுவே ஒரு அடிப்படை சந்தேகம் தான். அந்த அடிப்படை சந்தேகம் அவர்கள் இறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி தான் அவர் நூல் வெளியிட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த அம்மா ஏதாவது பேசிடுவாங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதையும் கடந்து இப்போ செந்தாமரைக்கணும் பேசிட்டார். இது நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு இன்னும் இதை பற்றி வெவ்வேறு காவல்துறை அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை தான் சொல்லுவாங்க. உண்மையான கதை பல வருடங்கள் இது சர்ச்சையை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். அதுதான் வீரப்பனுக்கு இருக்கிற ஒரு வெற்றியாவணம் பார்க்கப்படுறது. ஏன்னா வீரப்பன் நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து போலீஸ் காவல்துறை அரசு எதுவுமே உண்மையாக நடந்துக்கல அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதை இவங்க எல்லாமே உறுதிப்படுத்துகிற மாதிரியே மேலும் மேலும் நடந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. வீரப்பன் அவர்கள் எப்படி வெளியில் வந்தார்? காட்டிலிருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை, வரவும் மாட்டார். விரல் நரம்பு துண்டிக்கப்பட்டு விரல் மூணு இப்படி போயிடுது. வலது கையில் இடது கையில் பாதிப்பு வந்துடுது. அதனால் துப்பாக்கி தாங்கி பிடிக்கிற கை தான் அப்படிங்கிறனால அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு. கையே வரலனாலும் பரவாயில்ல, நான் இப்படி இருந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நானும் மணி அண்ணனும் வாங்கன்னு கூப்பிட்டு கூட வரமாட்டேன்னு சொன்ன ஒரு நபர் செந்தாமரைக்கண்ணனோ அல்லது வெள்ளைத்துறையோ இவங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நான் தான் இலங்கையினுடைய போராளி, நான் உங்களை கூட்டி போறேன்னு சொல்லி ஏமாந்துருப்பான்னு சொன்னா இந்த வீரப்பனை 25 வருஷம் முன்னே பிடிச்சிடலாம். வீரப்பன் உயிரோடு காட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு துளி கூட சாத்தியமில்லை. அது எல்லாமே போய் காட்டுக்குள்ளேயே மயங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து வேன்ல ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டு தான் வெளியில் கொடுத்து வர்றாரு. அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தின ஒரு 12 கமாண்டோ அதுக்கு பின்னால் இருந்த டிஎஸ்பி உசேன் உட்பட யாருமே அந்த வேன்லேருந்து பதில் தாக்குதல் வந்ததுன்னே சொல்லலை. எதுக்காக வந்து நிறுத்துறாங்க, எதுக்காக சுட்டுறோம் தெரியாமல் சுட்டுட்டோம். வீரப்பன் ஆபரேஷன்ல தான் நம்ம இருக்கோம் கூட அந்த கமாண்டோக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. அது அவங்க எல்லாமே ரிட்டையர் ஆனது பிறகு தான் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அப்பதான் இது உண்மை தெரியும். இந்த கதை இன்னைக்கு சொல்ல வரைக்கும் செந்தாமரைக்கன் சொன்னதும் போய் விஜயகுமார் சொன்னதும் போய் அடுத்து வரக்கூடியவங்களும் இதை பற்றி இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்கு பல போய் வந்துகிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் வீரப்பன் சர்ச்சை ஓயவே ஓயாது. இருக்கக்கூடிய பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் கையில் எடுத்துகிட்டு போய் இந்த ஹேண்ட் கிரனேட்டை வந்து அசம்பிள் பண்ணி போட்டு காட்டுறாரு. பாம்பு ரெடி ஆகுது, எல்லாரும் ஆளாள் கொண்டு தயாரிக்கிறாங்க. இந்த சூழலில் தான் அந்த டீமை சேர்ந்த 4 பேர் ஒன்றா வந்து உட்காருவாங்க. பாண்டிக்கண்ணன் செஞ்ச ஒரு ஹேண்ட் கிரனேட், இவங்க 4 பேர் செஞ்ச 4 ஹேண்ட் கிரனேட்டோட 5 கையெறி கொண்டு தயாராக இருக்குது. தொடர்ந்து இதை நீங்கள் ஆன் கண்டிஷன்லேயே வச்சிருக்கிறது ஆபத்தாக இருக்குது. இந்த செயலுக்கு வைக்கிறதுக்கு இந்த லிவரை தள்ளிங்கன்னா செயலெழுந்துடும் அப்படின்ட்டு ஒன்று தள்ளுறாரு. அது செயலெழுந்துருது, பிரித்து எடுத்துறாரு. அடுத்த குண்டை செயலுக்கு வைக்கிறதுக்கான டெக்னிக்கலை வீரப்பன் கிட்ட கொடுக்குறாரு. அது செயலுக்கு வைக்க அவர் தொட்ட அந்த வினாடி அது வெடிக்குது.